ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எம்ஜிஆருடன் நடித்த 37 கதாநாயகிகள் அப்படிங்கிற விவரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவற்றில் ஜோடியாக நடித்த படங்களும் ஜோடி இல்லாமல் நடித்த படங்களும் அடங்கும். ஒவ்வொரு நடிகைக்கும் ஒரு படம் உதாரணமாக இங்கு நாம் எடுத்துக்கொள்வோம். எம்ஜிஆர் 1947 ராஜீவ்குமாரி படத்தின் மூலம் கதாநாயகன் ஆனார். இந்த படத்திலிருந்து எம்ஜிஆருடன் நடித்த கதாநாயகி நடிகைகளை இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ராஜீவ்குமாரி படத்தில் மாலதி, மருத நாட்டு இளவரசி படத்தில் வி.என். ஜானகி, மந்திரி குமாரி படத்தில் மாதுரி தேவி, சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் அஞ்சலி தேவி, ஜெனோவா படத்தில் பி.எஸ். சரோஜா, மலைக்கல்லன் படத்தில் பானுமதி, மன்னாதி மன்னன் படத்தில் பத்மினி, புதுமை பித்தன் படத்தில் டி.ஆர். ராஜகுமாரி, குலேபகாவளி படத்தில் ஜி. வரலட்சுமி, மகாதேவி படத்தில் சாவித்திரி, தாய் மகளுக்கு கட்டிய தாலி படத்தில் ஜமுனா, பாக்தா திருடன் படத்தில் வைஜெயந்தி மாலா, அன்பேவா படத்தில் சரோஜா தேவி, சபாஸ் மாப்பிள்ளை படத்தில் மாலினி, நல்லவன் வாழ்வான் படத்தில் ராஜ சுலோச்சனா, கொடுத்து வைத்தவள் படத்தில் ஈவி சரோஜா, ஆனந்த ஜோதி படத்தில் தேவிகா, தொழிலாளி படத்தில் ரத்னா, நல்ல நேரம் படத்தில் கே.ஆர். விஜயா, ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஜெயலலிதா, அன்னமிட்டகை படத்தில் பாரதி, நான் ஏன் பிறந்தேன் படத்தில் காஞ்சனா, ஊருக்கு உழைப்பவன் படத்தில் வெண்ணிற ஆடை நிர்மலா, பணம் படைத்தவன் படத்தில் சௌகார் ஜானகி, விவசாயி படத்தில் விஜயகுமாரி, ரிக்ஷாக்காரன் படத்தில் மஞ்சுளா, எங்கள் தங்கம் படத்தில் புஷ்பலதா, குடியிருந்த கோயில் படத்தில் ராஜஸ்ரீ, குடியிருந்த கோயில் படத்தில் எல். விஜயலட்சுமி, சங்கே முழங்கு படத்தில் லட்சுமி, நினைத்ததை முடிப்பவன் படத்தில் சாரதா, கண்ணன் என் காதலன் படத்தில் வாணிஸ்ரீ, நவரத்னம் படத்தில் ஸ்ரீபிரியா, நவரத்னம் படத்தில் ஜெயசித்ரா, நவரத்தினம் படத்தில் ஒய். விஜயா, பல்லாண்டு வாழ்க படத்தில் லதா, உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் சந்திரகலா, இதயகனி படத்தில் ராதா சலூஜா. இந்த 37 நடிகைகளும் எம்ஜிஆருடன் நடித்த கதாநாயகி நடிகைகள் ஆகும். சரி, இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன். நன்றி.